வணக்கம். மெனு மாஸ்டர் சேனலை காண வந்த அனைவருக்கும் நன்றி. மெனு மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. காலிஃப்ளவர் சீக்கிரம் பூச்சி அரிக்குன்றதுக்காக அதில் நிறைய பூச்சிக்கல்வி மருந்துலாம் தெளித்து தான் வளர வைப்பாங்க. அதனால் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் காலிஃப்ளவரை ஊற வச்சு கழுவி எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த கழுவின காலிஃப்ளவரை போட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வேக வைக்கணும். வெந்த பிறகு ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து கொட்டி அது பாட்டு வடிஞ்சிகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். ஒரு பவுலில் கடல மாவு ஒரு 1/2 ஸ்பூனும் 1/4 டீஸ்பூனு தூள் உப்பும், ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூனு. மசாலா எல்லாமே நான் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போட்டிருப்பேன், ஏன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப மசாலாவை எடுக்காது. கிறிஸ்பி ஆகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு. லைட்டாக தண்ணியை தெளித்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த வடிஞ்சிக்கிட்டு இருக்க காலிஃப்ளவரை அதில் போட்டு நல்லா மேஷ் பண்ணணும். காலிஃப்ளவர் வெந்து நல்லா சாஃப்டானதுனால ஸ்பூனாலே நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இதில் பொடிச்சு வச்சுருக்க அவலை 1/2 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவலை அதை பொடி பண்ணி ஆட் பண்ணும்போது அது நல்லா இறுகி நமக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும். அதுவும் இல்லாமல் அவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவலை போட்டு நல்லா கிளறிடுவோம். நல்லா மேஷ் ஆகி நமக்கு நம்ம திக் பதத்தில் வந்துச்சு. இதில் இப்போ நம்ம ஃபிங்கர் ரோல் செய்ய போகிறோம். கொஞ்சம் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுக்க போகிறேன். ஏர் ஃப்ரையரில் பொரிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, எல்லாம் சேர்ந்து ரோல் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஃபிங்கர் ரோல் மாதிரி செஞ்சிடணும். ஒரு போர்ஷன் மாவில் ஃபிங்கர் ரோல் மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் அடிக்கிடுவோம். இப்போ ஏர் ஃப்ரையரில் உள்ள பேஸ்கெட்டை ஓப்பன் பண்ணி பேஸ்கெட்டில் ஃபிங்கர் ரோலில் நல்லா லைனாக அடிக்கிடுவோம். பேனை ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் இன்சர்ட் பண்ணிக்குவோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி டெம்பரேச்சரில் செட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருவோம். டைம் ஸ்லாப்ஸ் முடித்தோடனே திருப்பி பேனை ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். இன்னும் டேஸ்டியாக வேணும்னா கொஞ்சமாக ஆயிலில் நீங்கள் ப்ரெஷ்ஷில் தொட்டுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நானும் ஆயில் போடல, இதுவே நல்லா டேஸ்ட்டாக வந்து கிறிஸ்பியாக வந்து. டைம் முடிச்சிச்சு, பேனை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், முன்னாடி விட நல்லா சுருங்கி நல்லா வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக தெரியுது. சவுண்டே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். காலிஃப்ளவர் ஸ்ட்ரிப்ஸு நல்லா கிரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். உங்களோட அழகான காலிஃப்ளவர் ஸ்ட்ரிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. என் பையன் என்ன மாரி அப்படியே இமிட்டேட் பண்ணி காமிச்சிருக்கான் பாருங்கள், அதை அப்படியே போட்டுடுவோம். காலிஃப்ளவர் ஃபிங்கர் ரோல்ஸுக்கும் நக்கட்ஸுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. அதில் அவல் போட்டேன், இதில் பிரெட் க்ரம்ஸும் செடார் சீஸு ஷெட்டர் செடார் சீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நக்கட்ஸுன்றதுனால சீஸ் போட்டுருக்கேன். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். அதே மாவு போர்ஷன்லேயே பாதி எடுத்து வச்சுருந்தேன் அவல் போகிறதுக்கு முன்னாடி. அந்த மாவுலேயே இப்போ நம்ம இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணுவோம். இந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ், அதாவது 1 to 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கட்டியாகிற வரையும், இல்லை பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க நீங்கள் உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு மசித்து அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செடார் ஷெட்டர் சீஸ் இருக்குது, அதை 2 கப்பு போட்டுக்கிறேன் நான். நக்கட்ஸுன்றதுனால அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, சீஸ் நிறைய போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏர் ஃப்ரையரில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கையால் மசித்து பிசைஞ்சி ஒரு 2 நிமிஷம் அப்படி உரமாக வச்சுருவோம். இப்போ வாங்க, அதுக்கு மேலே இது கோட்டிங்க்கு கார்ன்ஃப்ளவரும் பிரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணுவோம். ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸும் இன்னொரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா டைலூட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சி வச்சுருந்தா மாவுலேருந்து எடுத்து கட்டமாக செஞ்சு, இல்லை ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ சர்க்கிளோ என்ன ஷேப்பில் வேணாலும் செய்யலாம். ஹார்ட் மோல்டு இருந்ததுன்னா ஹார்ட் ஷேப்பில் செய்யுங்க. செஞ்சு நம்ம கொஞ்சம் அந்த கார்ன்ஃப்ளவரில் முக்கி எடுத்து திருப்பியும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுருவோம். இதேமாரியே
எல்லா மாவையும் நகர்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லாமே ஒரே ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுமாரி தட்டி வச்ச எல்லா நகர்ஸையும் கார்ன்ஃப்ளோர் மாவில் நல்லா பிரட்டி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். பிரட்டி எடுத்து அடுக்கி ஒரு தட்டில் வச்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு நகர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்க முடியாது. ஏன்னா பிள்ளைங்க போய் வெளியில் விளையாடுறதுன்னே இல்லாமல் போயிடுச்சு இப்போ உள்ள அந்த கொரோனா பீரியடில். அதனால் நம்ம ஏர் ஃப்ரையரில் செஞ்சு கொடுக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெயை கம்மியாக தான் எடுக்குது, எண்ணெயே இல்லாமையும் செய்ய முடியுது. அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை நான் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்ன்னு எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. செஞ்சு வச்ச எல்லா நகர்ஸையும் ஏர் ஃப்ரையரோட பேஸ்கட்டில் நல்லா அடுக்கிக்குவோம். இப்போ எதுவும் எண்ணெயெல்லாம் போட வேணாம். ஒன்றும் மேலே ஒன்று அடுக்காமல் நல்லா ஈவனாக கரெக்டாக அடுக்குங்க. அப்போ தான் எல்லா சைட்லேருந்தும் அதுக்கு ஹீட் கிடைக்கும். எல்லா நகர்ஸையும் ஈவனாக அடுக்கி முடித்த பிறகு ஏர் ஃப்ரையரோட பேன் எடுத்து ஏர் ஃப்ரையரில் இன்சர்ட் பண்ணிவிடுவோம். கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாப திருப்பி 180 டிகிரி டெம்பரேச்சரில் 10 நிமிஷத்துக்கு வைப்போம். இப்போ ஆன் ஆகிடுச்சு, ரன் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நாபு கரெக்டாக 180 டிகிரி 10 மினிட்ஸ்னு இப்போ ப்ராசஸ் ஆகிக்கிட்டுருக்கு. டைமர் முடிஞ்ச உடனே திருப்பி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு சைடு ஓரளவுக்கு நார்மலாக ஃப்ரை ஆகிருக்கு. இது ஆல்ரெடி குக் ஆனது தான், நமக்கு அந்த கிறிஸ்பியாக வரத்துக்காக தான் வச்சுருக்குறோம். இல்லை எண்ணெயில் பொரிப்போம். இப்போ ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கோம். ப்ரஷில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு எண்ணெயை அந்த நகர்ஸ் மேலே அப்ளை பண்ணிவிடுவோம். அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஒரு சைடு திருப்பி ஒரு இடுக்கியால் இந்த பக்கம் திருப்பி விட்டுருவோம். அடுத்த சைடு ஏன்னா சுடும், அடுத்த சைடு திருப்பி விட்டுட்டு இதுக்கும் எண்ணெயை லைட்டாக அந்த ப்ரஷ்ஷாலேயே அப்ளை பண்ணிக்குவோம். எதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறோன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கு, பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு நம்ம நக்கட்ஸ் கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்தமாரி லுக் வரத்துக்காக லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்குவோம். திருப்பியும் ஒரு 10 மினிட்ஸுக்கு டைமரை செட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ஆன் பண்ணி விட்டுருவோம். இடையில் ரன் ஆகிட்டுருக்கும் போது நம்ம பேஸ்கட்டை ரிமூவ் பண்ணி ஒரு குலுக்கு குலுக்கிட்டு இல்லை ட்ரையை ஃப்ரை ஆகிருக்கான்னு பார்த்துக்கிட்டு கூட திருப்பி சொருக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆஃப் ஆகி திருப்பி இன்சர்ட் பண்ணும்போது பேஸ்கட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். டைம் லேப்ஸு முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இப்போ டைமர் முடிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு. பேனை ஓப்பன் பண்ணுவோம், எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் முன்னாடி இருந்த விட இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் என்ன அப்ளை பண்ணி வச்சுக்கணாலும் வச்சுக்கலாம், டேஸ்ட்டாக வேணும்னா. இந்த அளவுக்கே போதும். இதுவே நல்லா மேலே நல்லா பொறு பொறும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ சர்வ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அட்டகாசமான வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.